Hi viewers, welcome to my channel Herbal Medicine Chennai with Dr. Rajalakshmi Parthasarathy. Nama inda video la iniki gut health, that is intestinal health adha pathi paakalam. So gut appdin sonna adukku vandu intestines appdinu artham. So inda intestines health vandu eppadi nama paadhukaakalam appdin solli paakalam. So first one is probiotics. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா இடங்களையும் probiotics, இந்த உணவுகள்லாம் probiotics, probiotics நிறைய எடுக்கணும், அது வந்து நம்ம இன்டெஸ்டைனுக்கு நல்லது அப்படின்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மெயினாக வந்து நம்ம இன்டெஸ்டைனில் some good bacterias இருக்கு. ஸோ அந்த குட் பாக்டீரியாஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிடணும், அந்த நம்பர்ஸ். ஸோ அந்த குட் பாக்டீரியாஸ் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால், இதுக்கு வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். உணவுகளில் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது மெயினாக வந்து மோர், தயிர், இதில் வந்து இதை தான் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ், நொதிச்சு எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே இதில் நம்ம இட்லியும் வரும். ஸோ இட்லியும் அந்த நொதித்த உணவுகள்லாம் தயார் பண்ணுறது தான். ஸோ இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது இட் இன்க்ரீசஸ் த கவுண்ட் ஆஃப் குட் பாக்டீரியா அண்ட் இட் மெயின்டைன்ஸ் அ பாக்டீரியா. ஸோ அதான் வந்து நீங்கள் இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எடுக்கும்பொழுது இந்த குட் பாக்டீரியாஸை வந்து அதை அழிச்சிருது. அதனால தான் ரொம்ப வந்து இஃப் ரெக்வயர்ட் ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும், அதர்வைஸ் ஆன்டிபயோட்டிக் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே ரைட். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து வந்து ப்ரீபயோட்டிக்ஸ். ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்த குட் பாக்டீரியாஸ் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து சாப்பாடு மாதிரி என்னென்னா, இந்த ப்ரீபயோட்டிக்ஸ். ப்ரீபயோட்டிக்ஸ் என்னது அப்படின்னா, ஃபைபர் ரிச் ஃபுட் லைக் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் வந்து ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரீபயோட்டிக்ஸ், இந்த ஃபைபர் ரிச் ஃபுட்டு, வெஜிடபிள்ஸு, கீரை வகைகள் இதெல்லாம் எடுக்கும் பொழுது இந்த குட் பாக்டீரியாஸுக்கு நல்ல ஒரு உணவாக அமைந்து அந்த லெவல் அது எவ்வளோ கவுண்டில் இருக்கணுமோ அது கரெக்டாக இருந்து நம்ம கட் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுது. இது வந்து எதனால் அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் சுகர், நம்ம என்னெல்லாம் இப்போ வந்து சில இதில் ஈவன் யோகர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு செக் பண்ணுங்கள். அதிலெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் சுகர் போட்டிருப்பாங்க, ஃப்ரக்டோஸ் போட்டிருப்பாங்க, இதெல்லாம் வந்து இட் கில்ஸ் குட் பாக்டீரியா. ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க அது வந்து யோகர்ட்டு தான், லோ கேலரி யோகர்ட் அப்படின்னு இருக்கும். ஆனால் அதுலேயும் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இன்கேஸ் ஆர்டிஃபிஷியல் சுகர் ஆர் ஃப்ரக்டோஸ் அந்த மாதிரி இருந்தால் தயவுசெய்து அதெல்லாம் எடுக்காதீங்க. நம்ம ஊரில் நம்ம ஸ்டைலில் தயார் பண்ணுற மோர், தயிர், இட்லி இதை மாதிரி எடுத்துக்கிடணும். ஓகே ரைட். ஸோ இந்த இன்டெஸ்டைன்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கிறதுக்கு நம்ம ஹேர்பல் மெடிசனில் முக்கியமாக சொல்லப்படுறது வந்து கடுக்காய். கடுக்காய் வந்து எவ்ரிடே வந்து நைட்டு எடுக்கணும். இதில் வந்து நிறைய யூசஸ் இருக்குது கடுக்காயில், நான் நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ கடுக்காய் வந்து ஹாஃப் ஸ்பூன் வந்து வெந்நீரில் நைட்டு எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் கிளீன்ஸ் எதோ இன்டெஸ்டைனில் எதுவும் வந்து டாக்ஸிசிட்டி இருந்தாலும் அதை வந்து க்ளீன் பண்ணுது. அட் த சேம் டைம் இட் இன்க்ரீசஸ் இம்யூனிட்டி லெவல்ஸ், ஹெச்பி லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. ஓவரால் இந்த சிஸ்டமே சரி பண்ணக்கூடிய எஃபெக்ட் உள்ளது இந்த கடுக்காய். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது இந்த கட் ஹெல்த்துக்கு முக்கியமான ஒரு ஹர்ப் அப்படின்னு சொன்னால் சுண்டை வற்றல். ஸோ சுண்டை வற்றல் வந்து சேர்த்துக்கலாம். அப்பப்போ வந்து சுண்டை வற்றல் குழம்பு முந்தைய காலங்களில் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே வந்து இன்டெஸ்டைனுக்கு ரொம்ப நல்லது. ஓகே ரைட். சி யூ லேட்டர் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய்.